சார், கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு, உள்ள ஐயா வேறு இருக்காரு, எப்படி சார் இன்டர்வியூ எடுக்கிறது? இது வரைக்கும் எந்த சேனலும் மெழுகுவத்தியில் இன்டர்வியூ பண்ணதில்லைல்ல. அப்போ ஒன்று பண்ணுங்க, ஐயா கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்களேன். ஓகே சார். ஐயா, உங்களை பேட்டி எடுக்க வரும்போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆகலை, இந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் பேட்டி எடுத்துக்கலாங்களா ஐயா? விவசாயிகளோட வாழ்க்கையே இருட்டில் தானையா இருக்கு, மெழுகுவத்தி வெளிச்சமாவது இருக்கே, கேளுங்க ஐயா. நம்ம நாட்டோட இதயமே விவசாயம்தான் சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க விவசாயிகள் இன்னும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? ஆசை தான், பேராசை. ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு மனுஷன் வாழ்க்கையை அழிச்சிக்கிறான். காரு, பணம், பங்களான்னு இப்படி இதுதான் வாழ்க்கை நம்ம நினச்சிக்கிறான். உழைக்காமல் வாழணும்னு ஆசைப்பட்றான், எப்படியாவது மற்றவங்களை ஏமாற்றியாவது வாழணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் உழைக்க மாட்டேங்கிறான். ஆனால் விவசாயம் அப்படி இல்லை, உழைக்கணும், தண்ணியிலையும் சேத்துலையும் காலை வைக்கணும். இப்போ இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைங்களை கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள ஒழிய, ஒருத்தராவது தன்னுடைய மகனையோ மகளையோ விவசாயாக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்புறம் எப்படியா விவசாயம் வாழும்? இந்த நிலைமை வர்றதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க ஐயா? நாங்கள் தான் ஏன் காரணம், நாங்கள் தான் காரணம். நல்லா விளை நின்றதுக்காக முன்னோர்கள் சொன்ன இயற்கை விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு கண்ட கண்ட ரசாயனத்தையும் உரத்தையும் போட்டு மண்ணை மலடாகிட்டோம் ஐயா. இப்போ அந்த மண்ணில் எதை போட்டாலுமே விளையலை. விவசாயி கடனாளி ஆனதுக்கு யார் காரணம் ஐயா? ஒவ்வொரு முறை பயிர் செய்யும்போது வங்கியில் கடன் வாங்கி தான் ஐயா செய்கிறோம். ஒரு தடவை நல்லா மழை பெஞ்சு விவசாயத்தை நாசமாக்குது, ஒரு தடவை மழையே இல்லாமல் பயிரெல்லாம் நாசமாகி கருகி போயிடுது. எல்லாம் நல்லா இருந்தாலும் மண்வளம் கெட்டு போனதால் எதுவுமே விளைவிக்க முடியலையா? விவசாயிகள் தற்கொலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, இது எதனாலங்க ஐயா? உலகத்துக்கே சோறு போட்ட விவசாயியா, ஆனால் அவன் சொத்துக்காக ரேஷன் கடையில் போய் கையேந்திரா ஐயா, கையேந்திரா ஐயா. பசிக்காக வயலில் இருக்கிற இலையும் புழுவையும் பிடிச்சி அவன் சாப்பிட்றான் ஐயா. அவன் மட்டுமா சாப்பிட்றான், அந்த குடும்பமே சாப்பிடுதுயா. இதை பார்த்துட்டு அவன் மனசு என்னையா பாடுபடும். அது மட்டும் இல்லையா, வங்கி கடன் கட்ட முடியாமல் டிராக்டரையும் மாடையும் இழுத்துட்டு போகிறாங்க ஐயா. அந்த அவமானத்தை அவனால் தாங்கிக்கவே முடியாதுயா, தாங்கிக்கவே முடியாது. நாமெல்லாம் எதை நினைச்சியா வாழ்கிறோம்? எதிர்காலம் நமக்குன்னு ஒன்று இருக்குன்னு தானே, அந்த எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்தான். அவன் தற்கொலை பண்ணிக்காம என்னையா பண்ணுவான், என்னையா பண்ணுவான் ஐயா. இது மட்டும் காணலையா? இது மட்டும் காரணம் இல்லை, ஐயா. ஐயா, ஐயா, என்னாச்சு ஐயா? ஐயா, ஐயா, என்னாச்சு ஐயா? ஐயா, ஐயா, சார், என்னாச்சுவா? என்னாச்சு ஐயா? இன்டர்வியூ கண்டினியூ பண்ண முடியுமா? முடியுமா? அப்போ ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணு. சரிங்க சார், சரி. சாக மாட்டேயா? சாக மாட்டேன், விவசாயமும் சாகாது. எல்லாத்தையும் வாங்கி போடுங்க, நகையை வாங்கி போடுங்க, காரை வாங்கி போடுங்க, பங்களா வாங்கி போடுங்க, எல்லாத்தையும் வாங்கி போடுங்க, போட்டுக்கிட்டே போங்க, விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிருங்க. ஒரு 10% அந்த விவசாயிகிட்ட இடம் இருக்கும்ல, இருக்கும், இருக்கும்,
அப்போ சோத்துக்காக எல்லாரும் அவங்கிட்ட கையேந்து நிக்க போறீங்க நிக்க போறீங்க. அன்னைக்கு அவன் சொல்றதுதான் வேலை, அவன் கொடுக்கறதுதான் அரிசி. அன்னைக்கு அவன்தான் கோடீஸ்வரர், அந்த விவசாயி தான் கோடீஸ்வரர். நாங்கள் தான் கோடீஸ்வரர்.